வச்சு க்ரீன் சில்லி டவுஃபு. டவுஃபு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், நம்ம எப்போது சமைக்கிறோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ தஹு ஒரு 6 எடுத்துங்க, அது கட்ட கட்டமாக அந்த மாதிரி வெட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து தஹுவில் வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக அந்த மாதிரி எடுத்துச்சிருவோம். இப்போ நம்ம பேஸ்ட் செய்யலாம். அதுக்கு வெங்காயம் 1, கார்லிக் 6, க்ரீன் சில்லி 10-30 எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்த உரப்புக்கு பிளாச்சம் 1 இன்ச் எடுத்துச்சிங்க. இதை வந்து நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சின்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் சூடாகன பிற்பாடு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் மிதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிச்சு விடணும். அப்போ தான் அதோடய பச்சை வாடெல்லாம் வெளியாகும். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா எண்ணெய் மேலே வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் பண்ணிச்சிருந்த தோஃபு வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து நல்லா கோட் பண்ணிக்கணும் தஹு மேலே. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடியில் எடுத்து நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா கொஞ்சம் ட்ரையாக எடுக்கணும் தஹுவை. அண்ணல் வந்து குறை வச்சிங்க. ஊசி மிளகாய் 5-10 உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சில்லி தஹு இஸ் ரெடி. இது கண்டிப்பாக ருசியாக இருக்கும். நீங்கள் சாம்பார், கீரைக்கறி, ரசம், ஸோ வருஷத்து வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.